மிதுன ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல உட்கார்ந்து நேருக்கு நேராக உங்களை பார்த்து உங்களை டென்ஷன் ஆக்கிய, கோபப்படுத்திய, உங்கள் உடம்பை சூடாக்கி பார்த்த சூரியன் இப்போது எட்டாவது வீட்டுக்குள்ளார வந்து மறைஞ்சிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த ஆதங்கம் அதெல்லாமே வந்து வெளியில் வந்து அந்த ஆதங்கம் எல்லாமே சரியாகுங்க. ஒரு ஆரோக்கியமும் ஒரு அழகும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு முன்கோபம் இருந்தது, ஒரு அலுப்பு சலிப்பு இருந்தது, அதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 22ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 9ஆவது வீட்டில் போய் உட்கார்றாருங்க. ஜனவரி 22ஆம் தேதி போய் உட்கார்றதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்கள்லாம் கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கிக்கலாம். பழைய கடனில் ஒரு சின்ன பகுதியை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கரமாகி தாங்க இருக்கிறாரு, 7ஆவது வீட்டில் தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துவிடக்கூடாது. அதாவது இந்த தை மாதத்தோட கடைசி வாரத்தில் தான் புதன் வந்து ரொம்ப நல்ல இடத்துல வந்து உட்கார போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் பயணங்களின் போது நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசியை ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் அஷ்டமத்து சனி இந்த தினம், அதாவது வந்து இன்றைக்கி வந்து தை 3ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு விலகிறாருங்க. அஷ்டமத்து சனி விலகி 9ஆவது வீட்டுக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால கடந்த 5-6 வருடங்களாக உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் எல்லாமே விலகி, அப்பாடா ஏதோ இப்போ தான் நாம் வந்து தேரப்போகிறோங்கிற நிம்மதி வந்திருக்குது, இப்போ தான் வந்து உடம்பு வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது அப்படிங்கிற அளவுக்கு இந்த தை மாதத்தில் நீங்கள் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்தில் உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுக்கு மறுபடியும் ஏமாத்துறதுக்கா? அப்படி கிடையாது, திருந்தி வருவாங்க. சார் உங்களை விட்டு பிரிஞ்சு போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் சார், உங்கள் கூட இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன், மறுபடியும் நாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் சார், முன்ன மாதிரி நான் இருக்க மாட்டேன் சார் அப்படின்னு உங்களை கெஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தள்ளி போன தடைப்பட்டு போன சில வாய்ப்புகள் அதெல்லாம் கூடி வர்றதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் எவ்வளவோ திறமை இருந்தும் உங்களை மட்டம் தட்டி பேசினாங்கல்ல, அதெல்லாம் இந்த தை மாதத்தில் மாறும். நீங்கள் வந்து எல்லா திறமையும் உள்ளவர் அப்படிங்கிறத அந்த மாதத்தில் நிரூபித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த அந்த சின்ன சின்ன முணுமணுப்பு, சண்டை சச்சரவு அதெல்லாம் விலகி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதெல்லாம் அதிகமாகுங்க. பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு, ஜாதகத்தை எடுத்துட வேண்டியதான், தை மாதம் பிறந்தாச்சு, ரொம்ப முக்கியமானவங்கள்ட்ட முதல் ஜாதகத்தை கொடுப்போம் அப்புறம் அடுத்தது பார்ப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. பிள்ளைகளுக்கு திருமணமும் கூடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, வீடும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த தை மாதம் முழுக்க உங்களுக்கு மேலும் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கு ஸ்ரீ நரசிங்கரை சென்று தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். வாய் பேச இயலாதவர்களுக்கு உதவுங்கள், துவரம் பருப்பு தானமாக கொடுங்கள். தை மாதம் அருமையாக இருக்குங்க.